ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் இன்றைக்கி பாரதி கண்ணம்மா சீசன் டூ ஸ்டார்ட் ஆக போகுது இதில் தான் ஒரு ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ் வந்து சீரியலில் கம்பேக் கொடுக்க போகிறாங்க ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பி சீசன் டூ உடைய மெயின் ஸ்டோரி லைன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பிகாஸ் எஸ் ஹிண்ட் வந்து நம்ம நிறைய பேருக்கு புரியாமல் இருந்துச்சு பிகாஸ் அந்த கேரக்டர் நேம்ஸ் எல்லாமே நமக்கு புதுசு இல்லையா ஸோ எல்லாருமே வந்து நம்ம திங்க் பண்ணோம் பி சீசன் டூ அப்படின்னு சொல்லும்போது போது சீசன் ஒன்னோடைய ஒரு கண்டினியூட்டி இருக்கும் பிகாஸ் ஹேமா லக்ஷ்மி அவங்க ரெண்டு பேரும் வளர்ந்த மாதிரி காமிச்சு அப்படியே ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்கிற மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் டோட்டலி ஸ்டோரி லைன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அது செப்பரேட் பார்ட் இது செப்பரேட் பார்ட்டா இருக்கு சோ என்ன ஸ்டோரி லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கண்ணம்மா நம்ம மினிஷா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நேம் வந்து கண்ணமாவே கிடையாது அவங்க ரொம்ப வருஷமாக ஜெயிலில் ஜெயில் கைதியாக இருந்திருக்காங்க பட் அந்த இடத்துல வச்சு ஒரிஜினல் கண்ணம்மா இருக்காங்க இல்லையா அவங்கள தப்பாக வந்து கொண்டுடுறாங்க வேற யாரும் நினச்சி அவங்கள வந்து கொண்டுடுறாங்க ஸோ அதனால் இந்த வினுஷா இருக்காங்க அவங்களுடைய ரியல் நேம் சீரியல் என்னன்னு தெரியல ஸோ அவங்க அம்மா கிட்டே போயிட்டு பிரிஞ்சு போன அம்மா கிட்ட போயிட்டு நான் தான் கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைது ஸோ ரியல் கண்ணம்மா இறந்துட்டாங்க கண்ணம்மாவாக நடிக்க போகிறது வினுஷா அப்படின்றது தான் மெயின் ஸ்டோரி லைன் அண்ட் நம்ம கண்ணம்மா மேல ஹீரோவான பாரதிக்கு லவ் வந்துடுது ஸோ அவர் தான் லவ்ல ஃபால் ஆகிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்ணம்மாவா நடிக்கிற வினுஷா வந்துட்டு அந்த பாஸ்ட் எல்லாம் மறந்துட்டு அவரை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்ற மாதிரி தான் ஸ்டோரி மூவ் ஆக போகுது இதுல சித்ரா அப்படின்ற கேரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க ஸோ அவங்க வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ பார்க்கலாம் பிகாஸ் இன்னும் ஹாட் ஸ்டாரில் வந்து எபிசோட் டெலிகாஸ்ட் ரிலீஸ் பண்ணல பிகாஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் இல்லையா ஸோ லேட் பண் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு குரூப் பிக்சர் மார்னிங்கே ரூபஸ்ரீ மேம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம பாரதி கண்ணம்மா சீசன் ஒன்ல ஃபுல்லா டிராவல் பண்ணவங்க அவங்க சௌந்தர்யா அப்படின்ற ரோல்ல ஸோ அவங்க ஷேர் பண்ண அந்த குரூப் பிக்சர்ல சில பேசஸ் தெரிஞ்ச பேசஸா இருந்துச்சு பட் சில பேசஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படி தெரிஞ்ச பேசஸா இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏகம் நாயகி சீரியல்ல ஏகாமரம் ரோல் பண்ணாங்க சாரி தெய்வ மகள் சீரியல்ல ஸோ அவங்க இருக்காங்க அண்ட் பாண்டவர் இல்லம் சீரியல்ல அன்பு அப்படின்ற கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்டர் குஹன் சண்முகம் அவர்கள் இருக்காங்க அப்புறம் ஒரு ஹாஃப் சாரி அண்ட் ஒரு சுடி இருக்காங்க அவங்க யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இந்த சைடு ஒரு ப்ளூ சாரியில இருக்காங்க இல்லையா பார்த்ததுமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சு அப்புறம் என்னுடைய சிஸ்டர் எனக்கு வந்து சென்ட் ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு சுந்தரா டிராவல்ஸ் அப்படின்னு ஒரே மூவில பாப்புலர் ஆனாங்க பிகாஸ் அந்த மூவி வந்து ஒரு எவர் கிரீன் மூவி இப்போ இப்போ வரைக்கும் வந்து அந்த மூவி போட்டு நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம் அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் மூவின்னு தான் சொல்லணும் அவங்க நடித்த மூவில அதுதான் ரொம்ப சொல்லப்படுற ஒரு மூவி பாப்புலரான மூவின்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து அவங்க ஒரே ஒரு சீரியல் தமிழில் பண்ணியிருக்காங்க அது எந்த இயர்ல ஆக்சுவலா அந்த மூவி வந்து டூ தௌசண்ட் டூல பண்ணாங்க சீரியல் வந்து டூ தௌசண்ட் டுவெல்ல பைரவி இவள் ஆவிகளுக்கு பிரியமானவள் அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவில வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுல நிறைய ஹீரோயின்ஸ் சேஞ்ச் ஆனாலும் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சீரியல்ல ஸோ ஆப்டர் பைரவி நியர்லி டென் இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்மால் ஸ்க்ரீன்ல என்ட்ரி கொடுக்கறாங்க த்ரூ பாரதி கண்ணம்மா சீசன் டூல அவங்க நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ராதா சுந்தரா டிராவல்ஸ்ல வசந்தி அப்படின்ற கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க பைரவி சீரியல்ல பைரவியாகும் இப்போ பாரதி கண்ணம்மா சீசன் டூல ராதா வந்து என்ன நேம்னு சொல்லிட்டு தெரியல பட் அந்த பிக்சர் பார்த்ததுமே ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு ஈவன் அவங்க ப்ரொஃபைல்லேயும் அவங்க பிரவீன் சார் கூட எடுத்துக்கிட்ட பிக்சர்லாம் ஷேர் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்லாம் வந்துட்டு போட்டு போஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒன்ஸ் அகைன் தமிழ்ல கம் பேக் கொடுத்துருக்க ஆக்ட்ரஸ் ராதா அவர்களுக்கு நம்ம சார்பாக விஷயஸ் தெரிவிச்சுக்கலாம் அண்ட் இன்னில இருந்து நைன் ஓ ஸ்லாட்டில் செம்ம காம்படிஷன் ஒரு சைடு ஜி தமிழ்ல கார்த்திகை தீபம் வந்துட்டு மேரேஜ் எபிசோட்ஸ் வந்து போக போகுது இன்னொரு சைடு இனியா சீரியல்லையும் மேரேஜ் எபிசோட் வர போகுது அண்ட் இந்த சைட் பாரதிகந்தம் அம்மா டூன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடைய ஃபேவரெட் நைன் பிஎம் சாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஓகே மக்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க